மலையாள படம் மஞ்சுமல் பாய்ஸ் மே 3 ஓடிடியில் வரும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ இது மே 5 தான் ஓடிடியில் வரப்போகுது. சமந்தாவோட அடுத்த படத்துக்கான டைட்டில் பங்காரம் இதோட ஃபர்ஸ்ட் லுக்கு ரிலீஸ் ஆகிட்டு, உன்னி முகந்தனோட மார்க்கோ படத்துக்கான பூஜை 3 மே 3 நடக்க போகுது. விஜய் தேவர கொண்டாவோட வீடியோ 12 படம் கைதி படம் மாதிரி எந்த ஒரு சாங்ஸும் இல்லாத ஒரு த்ரில்லர் படம்னு இப்போ நினைச்சு வந்திருக்கு. இந்தியன் 2 படத்துக்கான ஆடை லான்ச் மே 16 நடக்க வாய்ப்பு இருக்குன்னு இப்போ டாக்ஸ் போகுது. கன்ஃபார்ம் ஆகுதானு வெயிட் பண்ணி பார்ப்போம். குட் பை டக்லிக்கான ஷூட்டிங் மே 10 ஆரம்பிக்க போறதே பண்ணி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஜூன்ல தான் ஷூட்டிங் ஆரம்பிக்கும்னு சொன்னாங்க. ஆனா இப்ப விடாமுறிச்சு ஷூட்டிங் டிலே ஆகுறதுனால இந்த ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். தக்லைஃப் ஐமேக்ஸ்ல வருமான ஒருத்தர் கேட்டிருக்காரு, அதை இன்னும் அவங்க சொல்லல. நான் சொன்னா சொல்றேன், கல்கி இந்தியன் 2 ஒரே மாசத்துல வருது, அப்ப ஏதாச்சும் ஒரு படம் போஸ்ட்பாண்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. இந்தியன் 2 போஸ்ட்பாண்ட் ஆக போறது நியூஸ் இருக்கு, ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. விஜய் ஃபேன்ஸ்க்காக தான் லோகேஷ் லியோ படத்தை எல்சியூல கொண்டு வந்தாரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுவும் ஒரு காரணமா தான் இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா ஏகப்பட்ட ஃபேன் தியரிஸ் வந்துச்சு, அது உங்களுக்கே தெரியும். லியோ படம் எல்சியூவா என்னன்னு, சோ லியோ எல்சியூல இல்லன்னா ஃபேன்ஸ் டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்கன்னு லோகி எப்படி பண்ணிருக்கலாம். டீசல் மூவி என்னாச்சு ரிலீஸ் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம் பத்தி புதுசா எந்த அப்டேட்டும் வரல, நான் வந்தா சொல்றேன். ஆனா இந்த வருஷம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. கோட்ல எங்க விஜயோட ஷூட்டிங் தான் நிறைய போச்சு, ஆனா ரஷ்யா லுக்ல வந்த விஜயோட ஷூட்டிங் கம்மியா தான் போச்சு. அப்ப அந்த லுக்குக்கான விஜய் பொர்ஷன் மூவில கம்மியா வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மேபி இருக்கலாம், ஆனா படத்தை நிறைய கண்ட்ரில ஷூட் பண்றாங்க. சோ வேற எங்காச்சும் கூட இந்த லுக்கை ஷூட் பண்ணிருக்கலாம், சென்னையில கூட ஷூட் பண்ணிருக்கலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ராயன் அப்டேட் ஒருத்தர் கேட்டிருக்காரு, இப்போதைக்கு புது அப்டேட் ஒன்னும் பெருசா இல்ல, அடுத்து சாங்கோட அப்டேட் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். கமலஹாசன் 2 33 டிராப்பா இல்ல போஸ்ட்பாண்ட் ஆச்சான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. போஸ்ட்பாண்ட்னு தான் சொல்லப்படுது. கூகுள்ல ஜெலியர் படத்தோட வசூல் 650 கோடியும் லியோ படத்தோட வசூல் 623 கோடியும் போட்டிருக்குன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இதை பத்தி நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் கூகுள்ல பார்க்க வேணாம், அதெல்லாம் மாறி மாறி தான் வரும், கரெக்டான கலெக்ஷன் ஸ்கிரீன்ல வரும். லியோ செகண்ட் சிங்கில விஜய் த்ரிஷா இருப்பாங்களா, இவங்க டான்ஸ் ஆடுவாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது மலடி சங்கா இருந்தா இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா இது என்ன சங்கன்னு ரிவீல் ஆகல, நான் அப்டேட் வந்தா சொல்றேன். 3 ஹிட்டா ஃபிளாப்பானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது ஃபிளாப்பு தான், இருந்தும் அடுத்த பார்ட் வருது. கல்வன் ஓடிடி பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு, இதுக்கான அப்டேட் ஒன்றும் வரல, நான் வந்தா சொல்றேன். ரயன் மூவிக்கான ஸ்டோரி என்னவா இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது ஒரு கேங்ஸ்டர் படம், அது மட்டும்தான் இப்போதைக்கு ரிவீல் ஆனது. தனுஷோட ஃபர்ஸ்ட் 100 கோடி படம் திருச்சிற்றம்பலம்னு கூகுள்ல வருது, இது கன்ஃபார்மான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடியே அசுரன் பண்ணிச்சு. ரஜினி அஜித் சேர்ந்து நடிப்பாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, அதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல. வடிவேலுவோட அடுத்த மூவியா ஒருத்தர் கேட்டிருக்காரு. மாரிசன் படத்துல வடிவேலு இருக்காரு, பேஸ் காமிச்சு வீடியோ படம் சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு, அதுக்கு இப்போதைக்கு ஐடியா இல்ல, மேபி நான் ஃபியூச்சர்ல பண்ணலாம். கங்குவா ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ வரும், ஈட்டி ரஜினி முருகன் படம்லாம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்குறீங்க, 2 தான். கங்குவால இருந்து ஒரு அப்டேட்டு, ஏதாச்சும் மே 1 வர வாய்ப்பு இருக்கு, ஸோ அதில் சங்கோட அப்டேட் வரலாம், அப்படி இல்லைன்னா சூரிய படுத்துட்டேக்கு வரும். காஞ்சூரிங் கண்ணப்பன் ஹிட்டா ஃபிளாப்பானு ஒருத்தர் கேட்டிருக்காரு, அவங்க ஹிட்னு சொன்னாங்க, ஆனால் ட்ராக்கர்ஸ் ஃபிளாப்னு சொல்கிறாங்க. பில்ல 1 2 என்ன கனெக்ட்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, பெருசாக ஒன்றும் கனெக்ட் இல்லை, அஜித் தான் கனெக்ட். ஓஜி படத்துக்கான அப்டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு, நான் அப்டேட் வந்தா சொல்கிறேன், இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. அனிமல் 2 எப்போ வரும், அடுத்த வருஷம் வருமான ஒருத்தர் கேட்டிருக்காரு, அடுத்த வருஷம் தான் ஷூட்டிங்கே ஆரம்பிக்க போறாங்க, ஸோ அடுத்த வருஷம் படம் வராது. ஜிடி நாயுடு படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுமான ஒருத்தர் கேட்டிருக்காரு, ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. கல்கி படம் டூன் மாதிரி இருக்குமா, ஓஎஸ்டினா என்னன்னு கேட்குறீங்க. இந்த கொஸ்டின் நீங்க கேட்க மாட்டீங்கன்னு நான் இருந்தேன், ஏன்னா இதை பற்றி நான் முன்னாடியே சொன்னேன். மேபி என்னோட கெஸ் இது புதுசாக வந்தவங்களோட கொஸ்டினாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓஎஸ்டினா ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக், மூவியோட பேக்ரவுண்ட் ஸ்கோரு, ஸோ ஒரு முழு படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் ஓஎஸ்டி. கல்கி பார்க்க டூன் மாதிரி தான் இருக்கு, ஆனால் கதை வேறையா இருக்கும், மேக்கிங் ஒரே மாதிரி இருக்கு. அஜித்தோட 100 மூவிஸை ஒருத்தர் கேட்டிருக்காரு, நான் ஏற்கனவே அஜித்துக்கு டாப் 10 மூவிஸ்க்கான கலெக்ஷன் போட்டிருக்கேன், ஸோ அந்த வீடியோ பாருங்க. கேப்டன் மலர் படத்துக்கு ஸ்டார்டிங்ல இருந்து ப்ரொமோஷன் பெருசாக பண்ணல, ஓஎஸ்டி ரிலீஸ் ஆகல, ஒரு சங்கோட வீடியோ சங்கம் வரல, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதெல்லாம் ப்ரொடக்ஷனோட தப்பு தான், அவங்க தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிருக்கணும், ஆனால் அவங்க பண்ணல. ரத்னம் ரிவியூல மியூசிக் பத்தி சொல்லவே இல்லை, அதை பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு, நான் மியூசிக் பத்தி பேசியிருப்பேன் பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு, சாங்ஸ் ஒன்று எனக்கு பிடிக்கல, அதான் பேக்ரவுண்ட் ஸ்கோரை மட்டும் சொல்லி முடிச்சிட்டேன், அதான் பேக்ரவுண்ட் ஸ்கோரை மட்டும் சொல்லி முடிச்சிட்டேன். தளபதி 69 ஃபிளாப் ஆனா என்னோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனக்கு கண்டிப்பா இதுல விருப்பம் இல்ல, எந்த படம் மட்டும் இல்ல, எந்த படமும் ஃபிளாப் ஆக கூடாது, அதான் சினிமாக்கு நல்லது. ஓமேகா 2 ரிவ்யூ ஒருத்தர் கேட்டிருக்காரு, நான் இது வந்தப்பவே சொல்லியிருப்பேன், நல்லதான் இருக்கும் பாக்கலாம். இன்னைக்கு 2 பர்த்டேக்கு விஷ் பண்ண சொல்லிருக்காங்க, நேம்ஸ் பார்த்தோம்னா கண்ணன் அண்டு ஜெயபிரியா, இவங்க 2 ஹாப்பி பர்த்டே. நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன், நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் சலார், இது என்னைக்கான ஃப்ரேம், இது எந்த படம்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்கான அப்டேட்டை கேட்டிருக்கீங்க, இந்த மூவிஸ்கான அப்டேட்லாம் நான் அடுத்த 3 கொடுக்குறேன்.